ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பூஜை செய்கிறப்ப பூஜைக்குரிய பொருட்களை வந்து தட்டில் வைப்போம். அந்த மாதிரி தட்டில் வைக்கிறப்ப நம்ம வந்து சரியான முறையில் எப்படி வைக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தாம்பாளம் எடுத்துக்கொள்வோம். தாம்பாள தட்டில் தான் நம்ம பூஜை பொருட்கள்லாம் வைக்க போகிறோம். நம்ம கைக்கு வலது புறத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம வைக்கணும். இடது புறத்தில் பார்த்திங்கன்னா விபூதி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தட்டில் முன் பகுதியில் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தா, வாசனை திரவியம்னு சொன்னால் பன்னீர் வைக்கலாம். நான் பன்னீர் செம்பு வச்சுருக்கேன். வாசனை பொருட்கள் அப்படின்னு சொன்னால் பச்சை கற்பூரம் கூட நம்ம வைக்கலாம். சந்தனம், மலர். மலர்னு சொன்னோன்னா நம்ம வந்து வாசமுள்ள மல்லிகைப்பூவை வைக்கலாம். நான் வந்து சமங்கியை வச்சுருக்கேன். அப்புறம் விநாயகருக்கு வந்து பிடித்தமான அருகம்புல்லை வந்து நம்ம வைக்கணும். அடுத்து இலை ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இலையில் வந்து நீங்கள் வந்து நெய்வேத்தியம் வைக்கிறதா இருந்தால் அதையும் வந்து முன்பகுதியிலேயே நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி வைக்கிறனால தெய்வங்களின் வந்து சூட்சம அதிர்வலைகளை வந்து ஊக்குவிக்கின்றன. தட்டு கீழே என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தா, வெத்தலை பாக்கு. தட்சணைன்னா நம்ம வந்து 1 ரூபா காயின் வந்து நீங்கள் சுவாமிக்கு தட்சணையாக வைக்கணும். இது வந்து தெய்வத்தின் அதிர்வலை வந்து செலுத்துவதற்கு சிறந்த கருவியாக இது அமையுது. எப்பயுமே வந்து சுவாமியை வழிபடுறப்ப வந்து வெற்றிலை பாக்கு தட்சணை வைக்கிறது வந்து மிகவும் சிறப்பானது. அடுத்து வந்து நடுப்பகுதியில் வந்து அட்சதை வைக்கிறோம். ஏற்கனவே வந்து நான் அட்சதை எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோ மூலமாக நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க. அட்சதை அப்படின்னு சொன்னால் முனை முறியாத அரிசி. இது வந்து எப்பயுமே வந்து மலர்கள் இல்லாதப்ப நம்ம அட்சதை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம். இந்த மாதிரி விதத்தில் நம்ம வந்து நம்மளுடைய பூஜை பொருட்களை வந்து பூஜை தொடங்குவதற்கு முன்பாகவே நம்ம எடுத்து வச்சு நம்ம வந்து பூஜையை தொடங்குறதுக்கு ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ வந்து மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கெல்லாம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்து வர்ற என்னுடைய புதிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.